24/3/2021 இன்றைய வாக்குத்தத்தம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். புலம்பல் 3:31. இயேசு என்னை பாதுகாக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திற்காக இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இன்றைய வேத வசனம், நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. அப்போஸ்தலர் 18:9. கிறிஸ்தவர்களே, மிகவும் பிரியமானவர்களே, 24/3/2021 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய சுத்த கிருபையின் நன்மையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு விலகியவர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற ஒளியானது இவருடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய நன்மையான ஏவுகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும்ப்பா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்திருக்கிற சகல காரியத்தின் மீது வைத்து ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய மகிமின் பிரசன்னமும் பாதுகாப்பும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. ஏசாயா 48:17 நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா இவரை நீர் அப்பா இவர் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவீராக, நடத்துவீராக, நடத்துவீராக. தெய்வீக மகிமை இவரை சூழ்ந்து கொண்டு சகலத்திலுமே ஜெயிக்க செய்யும்படியாக பாதுகாத்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பொறுப்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெபப்பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்த தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 24/3/2021 இந்த தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியா உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்த தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் தரும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் எழுப்புதலின் வெளிச்சம் தேசத்தில் உண்டாகட்டும். கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கப்பா. கொரோனா வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்பதை தருவீராக, எழுப்பதை தருவீராக, எழுப்பதை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்றும் ஆராதவராகி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெபப்பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வளர முடியும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.